தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா கபிஸ்தலம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் நடுத்தட்டில் சிக்கி தவித்த 40 ஆடுகள் 4 நாட்களுக்கு பிறகு வருவாய்த்துறை முயற்சியால் தீயணைப்புத்துறையினர் மீட்பர். மேட்டூரிலிருந்தோ அதிக அளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் உவரி நீர் அனைத்தும் கொள்ளிட ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. இதனால் கடந்த 18 தேதி கொள்ளிட ஆற்றில் 100,000 கன அடி வரை தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அரசு அறிவித்திருந்தும் திருவைக்காவூர் பகுதியைச் சேர்ந்த கிராமத்தினர் சிலர் கொள்ளிடம் ஆற்றின் நடுத்திட்டில் ஆடு மாடு மேய்க்கச் சென்றனர். அப்பொழுது திடீரென தண்ணீர் அதிக அளவில் பெருக்கெடுத்ததால் கரைக்கு வர முடியாமல் ஆடுகளுடன் சிலர் தவித்தனர். தகவல் அறிந்த வருவாய்த்துறையினர் தண்ணீரில் சிக்கி தவித்த ஆடு மேய்க்கும் தொழிலாளர்கள் திருவைக்காவூர் ராஜேந்திரன், ரவிச்சந்திரன் ஆகியோரை விசப்படுகைகள் மூலம் தீயணைப்பு படையினர் மீட்டனர். மேலும் புதுக்கண்டி படுகை பகுதியில் கொள்ளிட ஆற்றில் சிக்கி தவித்த சேட்டு, அவரது மகன் அருண் மற்றும் அதே ஊரைச் சேர்ந்த முருகன் ஆகியோரையும் விசைப்படகு மூலம் தீயணைப்பு படையினர் மீட்டனர். மேலும் ராஜேந்திரன் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகிய இருவரும் மேய்த்த ஆடுகள் கொள்ளிட ஆற்றின் நடுத்தட்டில் மாட்டிக்கொண்டனர். தொடர்ந்து 4 நாட்கள் கொள்ளிட ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் சென்றதால் ஆடுகளை மீட்க முடியாமலும் ஆடுகள் இருக்கின்றனவா அல்லது தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதா என தெரியாமல் தீயணைப்பு பணியினர் வருவாய்த்துறையினர் திணறினர். இந்நிலையில் ஆற்றின் தண்ணீர் அளவு சற்று குறைந்ததால் கும்பகோணம் ஆர்டிஓ லதா உத்தரவின் பெயரில் பாபநாசம் மற்றும் கும்பகோணம் தீயணைப்பு படையினர் விசைப்படகுகள் மூலம் கொள்ளிட ஆற்றில் திருவைக்காவூர் துவாஞ்சேரி பகுதியில் உள்ள நடுத்திட்டில் சென்று பார்த்தனர். அங்கு கடந்த 4 நாட்களாக நடுத்திட்டிலேயே சிக்கி தவித்த சுமார் 40 ஆடுகளை விசைப்படகுகள் மூலம் மீட்டு திருவைக்காவூர் கிராமத்திற்கு கொண்டு வந்தனர். பின்னர் மீட்கப்பட்ட ஆடுகளுக்கு கால்நடை மருத்துவர் மூலம் முதலுதவி சிகிச்சைக்கு பின் உரியவர்களிடம் ஆடுகள் ஒப்படைக்கப்பட்டனர்.